அதிமுகவிலிருந்து உறுப்பினராக இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கே சி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் வந்து அதிமுகவின் செயற்குழு கூட்டம் டிசம்பர் 1ஆம் தேதி நடந்ததாகவும் அந்த கூட்டத்தில் வந்து சிறப்பு தீர்மானங்களாக சில திருத்தங்கள் கட்சியின் விதிகளில் சில புதிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் வந்து அடிப்படை உறுப்பினர்களால் இனி வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கட்சியின் நிறுவனர் மற்றும் உறுப்பினர்களின் நோக்கத்திற்கு இந்த திருத்தமானது விரோதமாக இருப்பதாக அந்த மனுவில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் தேர்தல் தொடர்பாக 21 நாட்களுக்கு முன்பாக கட்சி உறுப்பினர்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்ப வேண்டும், அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் தெரியப்படுத்தாமல் அவசர அவசரமாக இந்த தேர்தல் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தேர்தல் நடத்தும் விதிகளை பின்பற்றாமல் பொது செயலாளர் அதிகாரத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் வந்து ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகியோர் வந்து செயல்படுவதாகவும் அவர் மனுவில் வந்து குற்றம் சாட்டியிருந்தார். எனவே இந்த தேர்தலை வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் இந்த தேர்தலை நடத்த வேண்டும், மேலும் தன்னை வந்து ஏற்கனவே நீக்கியது வந்து செல்லாது என்றும் தன்னை வந்து கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதி அப்துல் குத்தூஸ் அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அதிமுக தரப்பிலும் கே சி பழனிசாமி அவர்கள் தரப்பிலும் மற்றும் அதிமுக சார்பில் பல்வேறு உறுப்பினர்கள் தரப்பிலும் வந்து இந்த வழக்கில் வந்து வாதங்கள் வைக்கப்பட்டது. குறிப்பாக நீதிபதியுமே இந்த வழக்கில் வந்து சில கேள்விகளை எழுப்பினார். கட்சி உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்ட பிறகு அந்த கட்சியின் உட்கட்சி தேர்தல் தொடர்பாக வழக்கு தொடர்வதற்கு அனுமதிக்க முடியாது என்பதை நீதிபதி ஆரம்பத்திலேயே தெரிவித்து விட்டார். அதன் பின்பாக வழக்கு தொடர்பாக தற்போதைய நிலையில் எந்த ஒரு தடையும் இடைக்கால தடையும் தாங்கள் வந்து விதிக்க முடியாது என்பதை நீதிபதி வந்து அப்துல் குத்தூஸ் அவர்கள் தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பொன்னையன் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் வந்து 3 வாரத்திற்குள் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மட்டும் பிறப்பித்து இந்த வழக்கை வந்து ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். செந்தில்குட்டி, இந்த வழக்கு குறித்து அரசியல் கட்சியினர் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்தார்கள்? அதிமுக சார்பில் இதுவரை என்ன மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது? அதிமுக தரப்பில் வந்து இது வந்து முறைப்படி வந்து கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் ஒருமனதாக செயற்குழுவில் வந்து முடிவு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த விதிகள் வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது வந்து இவர் கட்சியில் வந்து இல்லாத நபர் இந்த உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை வந்து தொடர்ந்திருப்பதாகவும் உட்கட்சி தேர்தலை நடத்த விடக்கூடாது, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டிருப்பதாகவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எனவே இவருடைய வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் அதிமுக தரப்பில் வந்து வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் சசிகலா அவர்களுடைய தரப்பில் சில வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருந்தார்கள். கே சி பழனிசாமி என்பவர் கட்சியில் கிடையாது, ஆனால் நாங்கள் வந்து கட்சியில் இருந்து தற்போது வந்து தொடர்ந்து நீடித்து வருகிறோம், தங்களை யாரும் நீக்கவில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து அவர்களும் இந்த வழக்கில் வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலை வந்து 2 தலைமை இருக்கக்கூடாது, ஒற்றை தலைமை தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அந்த ஒற்றை தலைமை என்ற விஷயத்தை சீர்குலைக்கும் விதமாகவே இது அவசர அவசரமாக இந்த தேர்தல் வந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட நீதிபதி வந்து வழக்கு மனுவாக தாக்கல் செய்தால் அவர்களுடைய வாதங்கள் மட்டுமே எடுக்கப்படும் என்பதை நீதிபதி தெரிவித்தார். வழக்கு தொடராமல் வாதங்களை வைக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து அறிவுறுத்தினார். அதன் பிறகு கே சி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்கில் மட்டும் இந்த உடனடியாக எந்த இடைக்கால தடையும் இந்த தேர்தலுக்கு விதிக்க முடியாது என்பதை தெரிவித்திருக்கிறார். வேண்டுமென்றால் இது உரிமையல் நீதிமன்றத்தில் தன்னை நீக்கிறது செல்லாது என்பதை உத்தரவாக பெற்று அதன் பிறகு வேண்டாமானால் வழக்குகளாக தொடரலாம் என்பதை மனுதாரர்களே கே சி பழனிசாமிக்கு நீதிபதி வந்து தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தார். எனவே தற்போதைய நிலையில் அதிமுக உட்கட்சி தேர்தலுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்க முடியாது என்பதும் அதே போல மற்ற கோரிக்கையா இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீதிபதி வந்து தற்போதைக்கு ஏற்க மறுத்துவிட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அதிமுகவின் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் உள்ளிட்டோர் வந்து பதிலளிக்கும் பட்சத்தில் அவருடைய பதிலை வைத்து இந்த வழக்கில் வந்து முடிவெடுப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதற்காக இந்த வழக்கை வந்து ஜனவரி 3 வார கால அவகாசம் வழங்கி ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.